ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி ராஜன் ட்ராவல் அண்ட் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை நான் வந்து சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் சென்டர் போன் இருக்கிற மீன் எடுத்திங்கன்னா ஃப்ரைக்கு வந்து நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சீரகத்தூள் மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சோம்புத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நான் வந்து ஒன் வீக்குக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுனால சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணல நீங்கள் வந்து அன்றைக்கே செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து லெமன் வந்து அரை மூடி பிழிஞ்சிக்கணும் லெமன் பிழிஞ்சதும் உடனே தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கணும் சால்மன் ஃபிஷ்ஷுக்கு மேலே மசாலா கோட் பண்ணிக்கலாம் நல்லா நாலா பக்கமாக படுற அளவுக்கு நல்லா ஈவனாக தடவிக்கோங்க நான் வந்து மூணு பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு மிச்சத்தை ஃப்ரீஸரில் வைக்க போகிறேன் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போது ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஊற ஊற மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்து க்ரில் பேன் எடுத்திருக்கேன் பேன் வச்சுக்கலாம் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதில் மசாலா தடவைனா மீனை வச்சுக்கலாம் தீ வந்து ரொம்ப ஹைலியும் வைக்காதீங்க ரொம்ப சிம்ளியும் வைக்காதீங்க ஹையாக வச்சா வந்து மீன் வந்து தீஞ்சிடும் ரொம்ப சிம்ளாக இருந்தாக்கா மீன் வந்து உள்ளே குக் ஆகாது ஒழுங்காக ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க இதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சுற்றி மசாலா வந்து ஒட்டாமல் வரும் ஒன் சைடு குக்காகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பேனில் ஒரு துளி கூட மசாலா ஒட்டலை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் வறுவல் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ